கேரளாவில் மேற்கொண்ட கட்டட தகர்ப்பு பாணியிலேயே டெல்லி இரட்டை கோபுரமும் தகர்க்கப்படுகிறது. விதிகளுக்கு புறம்பாக கட்டப்பட்ட இரட்டை கோபுர வழக்கு கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று இடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி நொய்டாவில் இரட்டை கோபுரம் இன்னும் சில மணி துளிகளில் தகர்த்தெறியப்பட இருக்கிறது. அது குறித்த கூடுதல் தகவலை கொடுப்பதற்காக எமது செய்தியாளர் ஆண்டன் காத்திருக்கிறார். வணக்கம் ஆண்டன், இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட இருப்பதாக செய்தி பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது குறித்த நடவடிக்கைகள், அங்குள்ள நிகழ்வுகள் குறித்து பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவே. அதான் நீங்க சொன்ன மாதிரி இது கண்டிப்பா ஒரு கடைசி நிமிட பரபரப்பு என்றுதான் இதனை கூற வேண்டும். ஏனென்றால் நாம் ஏற்கனவே தெரிவித்தது போல இந்தியாவிலேயே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு மிகப்பெரிய அளவில் தகர்த்து தரைமட்டமாக்கப்படுவது என்பது இதுவே முதல் முறை என்றுதான் கூற வேண்டும். கேரளாவில் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது அந்த மறந்து குடியிருப்பு இதுபோன்று விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டதாக அந்த கட்டிடங்களானது எடுத்து தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது தற்பொழுது இந்த டெல்லி அருகே இருக்கக்கூடிய அதாவது உத்தரப்பிரதேசம் நொய்டா, நீங்கள் தெரிவித்தது போல நொய்டா அப்படின்ற இடத்துலதான் இது இருக்குது. இந்த குடியிருப்பானது கட்டப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவு டெல்லியிலிருந்து அந்த இடம் அமைந்திருக்க அந்த இரண்டு இரட்டை கோபுரங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடமானது. ஸோ அதுதான் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டதாக உச்ச நீதிமன்றமானது ஏற்கனவே அதனை இடித்து தகர்ப்பதற்கு உத்தரவிட்டிருந்தது. மே மாதமே இந்த கட்டிடமானது மே மாதம் 22ஆம் தேதிக்கு ஏற்கனவே அந்த நாளானது குறிக்கப்பட்டிருந்தது இந்த கட்டிடமானது எடுத்து தரைமட்டப்படமாக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் சில நடைமுறை சிக்கல்கள் என்றால் இது மிகப்பெரிய இரட்டை கோபுரங்கள் கிட்டத்தட்ட 40 மாடிகள் உள்ளன இரண்டிலும் சேர்த்து. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதனை அதனை இடித்து தரைமட்டமாக்குவது என்பது உடனடியாக செய்து முடிக்க வேண்டிய செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்ல. அதன் காரணமாக கூடுதலாக கால அவகாசம் வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கானது தொடரப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் உச்சநீதிமன்றமானது இதனை இடிப்பதற்கு மேலும் கால அவகாசம் வழங்கியது. கிட்டத்தட்ட நாம் கூறியது போல 3 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி இந்த கட்டிடமானது இந்த இரட்டை கோபுரங்களானது இடித்து தள்ளப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு நாளை குறித்தது. இருப்பினும் கூடுதலாக ஒரு வார கால அவகாசம் கூட வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒருவேளை நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் பொழுது இந்த கட்டிடமானது இந்த இரட்டை கோபுரங்களானது இன்று இடிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 9 வினாடிகளில் 9 லிருந்து 15 வினாடிகள் என்று சொல்லப்படுகின்றது. ஸோ அந்த அதற்குள் அந்த இந்த இரட்டை கோபுரங்களானது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு விடும் என்பதுதான் என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை ஏதாவது சிக்கல்கள் காரணமாக இது முழுவதுமாக இடிபடாமல் எஞ்சிய கட்டிடங்கள் பின்னர் இடிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் அதற்காகவும் உச்சநீதிமன்றமானது ஒரு வார காலம் அவகாசத்தையும் வழங்கியிருக்கின்றது. என்றால் நாம் தெரிந்து அனைவருமே நாம் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். விதியை மீறி கட்டப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த கட்டிடம் இடித்தள்ளப்பட வேண்டும் என்று அனைவருமே அதனை உறுதியாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அதனால் தான் அதனை உறுதிப்படுத்தி இந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தியது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது சாதாரண விஷயம் அல்ல. பல கோடி ரூபாய் அதில் கொட்டி அந்த கட்டிடமானது அந்த இரட்டை கோபுரங்களானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வளவோ நாட்கள் எடுத்துக்கொண்டு அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ தொழிலாளர்களுடைய உழைப்பு அதில் இருக்கின்றது. ஸோ எளிதாக அதனை இடித்து தள்ளிவிட முடிவு செய்துவிட முடியாது. இருப்பினும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் அதற்கு பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஸோ அதனால் இதனை இடித்து தள்ள வேண்டிய அவசியம் கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த இரட்டை கோபுரங்கள் ஆனது பார்ப்பதற்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அது தெரியும் எவ்வளவு அது பிரம்மாண்டமாக இருக்கின்றது என்பதை நாம் காண முடியும். அந்த காட்சிகளை காணும் பொழுது பார்க்கும் பொழுது இந்த பிரம்மாண்டமான அந்த இரட்டை கோபுரங்கள் இடிக்கப்படுகிறது என்பது ஒருபுறம் ஒரு
கண்டிப்பாக ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம்தான். அதனை அந்த கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் அந்த ஒன்பது வினாடிகளில் அந்த இரட்டை கோபுரங்களானது இடிந்து தரைமட்டமாக மண்ணோடு மண்ணாக போய் தூசியாகும் பொழுது அவர்களுடைய மன வலி எப்படி இருக்கும் என்பதனையும் யோசிக்க வேண்டும். ஸோ இது போன்று பல இதனை அது உள்ளடக்கி இருக்கின்றது. சாதாரண விஷயம் ஒன்பது வினாடிகளில் இந்த இதானது இந்த இரட்டை கோபுரங்களானது இடித்து தரைமட்டமாக படுகின்றது. ஆனால் அதன் பின்னணி பல விஷயங்கள் இருக்கின்றன என்பதும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. பட் இருப்பினும் இது இடிக்கப்படுவதனால் அங்கிருக்கக்கூடிய அந்த அதனை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு இல்லை என்பதனால், அதாவது விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டதனால் அவர்களுக்கு பாதிப்பாக அங்கிருப்பவர்கள் உணர்ந்தார்கள், அதனை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்தார்கள். ஏனென்றால் இந்த விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கின்றது, மிக அருகாமையிலேயே கட்டப்பட்டிருக்கின்றது, எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல், புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்காமல் இந்த கட்டடங்களானது இந்த கோபுரங்களானது கட்டப்பட்டிருக்கிறது என்று அண்மையில் அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். அதன் காரணமாக வழக்கானது நீதிமன்றத்திற்கு சென்றது, அலகாபாத் உயர் நீதிமன்றத்திற்கு சென்றது. அலகாபாத் உயர் நீதிமன்றம் அதனை விசாரித்து வந்து இது தொடர்பாக அதனை இழுத்து தள்ளலாம் என முடிவு செய்து உத்தரவு பிறப்பித்தது. சோ அதன் அடிப்படையில் தான் இன்னும் நீங்கள் குறிப்பிட்டது போல இன்னும் ஒரு சில வினாடிகள் தான் இருக்கின்றன. நான் தெரிந்த போல மணி இப்பொழுது 2:29 ஆகிவிட்டது என்னுடைய இதில் காண்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட அப்படி பார்க்கும் போனால் 2:30 குறிப்பிடப்பட்டிருக்கிறது இடித்து தகர்த்தப்படக்கூடிய நேரம். ஸோ இன்னும் ஒரு நிமிடம் தான் எஞ்சியிருக்கிறது, ஒரு 1.5 நிமிடம் தான் எஞ்சியிருக்கிறது. அதற்கான ஏற்பாடு அனைத்தும் விரிவாக செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இரட்டை கோபுரங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 200 மீட்டர் தொலைவில் இந்த தற்பொழுது பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை வாகன போக்குவரத்தானது முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான அந்த கூகுள் மேப்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா இது தொடர்பாக இப்பொழுது தற்பொழுது இதனை இந்த ட்வின் டவர்ஸ் எனப்படக்கூடிய இந்த சூப்பர் டெக்குடைய இந்த இரட்டை கோபுரங்கள் தொடர்பாக நீங்கள் கூகுள் மேப்பிலோ அல்லது இதுல தேடி பார்த்தால் அது தொடர்பான விஷயங்கள் தற்பொழுது அது மூடப்பட்டிருப்பதாகவே அந்த தகவல்களானது தெரிவிக்கும். சோ இப்போ இந்த இடிப்பு பணிகளின் இந்த தகர்ந்து எடுத்து தரைமட்டமாக்கப்படவுள்ள சூழ்நிலையில வந்து அங்க வந்து பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சட்டம் ஒழுங்கு பணியில வந்து கிட்டத்தட்ட 400+ காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் NDRF எனப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு படையினரும் அதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மருந்துகளுடன் கூடிய ஒரு ஆறு ஆம்புலன்ஸ்களும் அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிட்டால் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கிட்டத்தட்ட ஒரு 5000+ அந்த அதனை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட வெளியேறிவிட்டார்கள். விழாவில் இரட்டை கோபுரம் தகர்க்கப்படக்கூடிய காட்சிகள் நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 9 வினாடிகளில் முற்றிலுமாக தகர்ந்து போல அந்த கட்டணம் முழுமையாக இடிந்து நொறுங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிதறாமல் முழுமையாக அந்த வெடிபொருட்களுக்குள்ளேயே உள்ளேயே சிதறக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். 9 வினாடிகள் என்று கொடுத்திருந்தார்கள். இன்னும் குறுகிய இடைவெளியிலேயே அந்த கட்டணம் தகர்க்கப்படக்கூடியதை நேரலையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து அந்த புகைமண்டலம் கிளம்புவதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். 9 வினாடிகள் நிர்ணயித்திருந்தார்கள். ஆனால் அதற்கும் குறைந்த நேரத்திலேயே அந்த இரட்டை கோபுரங்கள் முழுமையாக தகர்ந்து விழுந்த காட்சிகள் நாம் பார்த்துருக்கிறோம். அது ஒரே புகைமண்டலமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.
டெல்லி அருகே நொய்டாவில் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்தோம். அங்கு கூடுதல் தகவலை கொடுப்பதற்காக எமது செய்தியாளர் ஆண்டன் காத்திருக்கிறார். ஆண்டன், இப்பொழுது வந்து அந்த கட்டடம் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நொடிகளில் தகர்ந்ததை நாம் பார்த்தோம். அங்கு உள்ள சூழல் எப்படி இருக்கிறது? மக்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? அந்த காட்சிகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஓங்கி உயர்ந்த இரட்டை கோபுரங்கள் அதான் நீங்கள் அதை ட்வின் டவர் சேர்ந்து அது குறிப்பிடப்படுகின்றது. அந்த அளவுக்கு அது உயரமாக கட்டப்பட்டு நாம் ஏற்கனவே சொன்னது போல கிட்டத்தட்ட 100 மீட்டர் உயரத்திற்கு அந்த இரட்டை கோபுரங்களானது கட்டப்பட்டிருக்கின்றது. இங்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த நினைவு சின்னம் நாம் ஏற்கனவே கூறியது போல டெல்லியில இருக்கக்கூடிய அந்த குருப்பினார் என்ற அந்த நினைவு சின்னம் இருக்கின்றது அல்லவா, அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உயரமாக அதை விட கிட்டத்தட்ட உயரமாக இந்த கட்டிடங்கள் இந்த கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. ஸோ அது போன்ற வான் உயர்ந்த கோபுரங்கள் என்று கூறுவார்கள் அல்லவா, அது போலதான் இந்த ஓங்கி உயர்ந்திருந்த இந்த ரெண்டே கோபுரங்கள் 9 வினாடிகளுக்குள் நீங்கள் சொன்னது போல 9 வினாடிகளுக்குள் ஒட்டுமொத்தமாக இடிந்து வெடிவைத்து தகர்க்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வகையில் ரெண்டு விதமாகவும் பார்க்க வேண்டும். ஒரு வகையில் இது போன்ற ஒரு ஜொலிப்பாக இருந்த இரட்டை கோபுரங்கள் அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு பிரம்மாண்டமாக அது கட்டப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் அனைவரும் பார்த்திருப்பார்கள். அப்படி பிரம்மாண்டமாக பார்ப்பதற்கு கண்டிப்பாக அது அழகாகத்தான் இருக்கிறது. அந்த இரட்டை கோபுரங்கள் ஓங்கி உயர்ந்து அழகாக இருக்கிறது. இருந்தாலும் என்ன பயன், அது விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அழகுற ஜொலித்த அந்த இரட்டை கோபுரங்கள் தற்பொழுது இல்லை, முடிந்து விட்டது. 9 வினாடிகளில் மண்ணோடு மண்ணாகி விட்டது என்றுதான் அங்குள்ள மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. ஓகே, இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமாக அவர்கள் பார்க்கின்றார்கள். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம் சொன்னது போலவே இந்த இரட்டை கோபுரங்கள் ஆனது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு வந்து அந்த நீர்வீழ்ச்சி எனப்படக்கூடிய நீர்வீழ்ச்சி வெடிப்பு அந்த நுட்பமானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சில நொடிகளில் சீட்டுக்கட்டு போல இந்த கட்டிடம் இந்த கோபுரங்களானது இடிந்து கீழே கொண்டு வரப்பட்டுவிடும், இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுவிடும். அதுதான் அந்த நீர்வீழ்ச்சி வெடிப்பு நுட்பமாக கூறப்படுகின்றது. ஸோ அந்த இந்த இது போன்று இடிக்கப்பட்ட பொழுது அது இருக்கக்கூடிய அந்த இடித்து கீழே தரைமட்டமாக மண்ணோடு மண்ணாக வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் வெளியே செல்லும் பொழுது வெளியே செல்லாமல் தடுப்பதற்காக இந்த கட்டிடங்கள் அதற்கு உள்ளேயே இடிந்து தரைமட்டமாக மண்ணோடு மண்ணாகிவிடும். அந்த நுட்பம் தான் இதன் மூலமாக இது பயன்படுத்தி இது இடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனுடைய சிதறல்கள் அந்த கட்டிடமானது இடிந்து தரைமட்டமாகும் பொழுது அதனுடைய சிதறல்கள் வெளியே பெரிய அளவில் சிதறாது. அந்த வகையில் அந்த நுட்பமானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே அதே இடத்திலேயே அப்படியே கீழே விழுந்து விடும் என்பதுதான் இது. ஆனால் அது கீழே விழும்பொழுது அது புகைமண்டலமானது அது சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் அந்த தூசியானது செல்லும். அதைத்தான் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் வெடி கிட்டத்தட்ட 1-2 கிலோ அல்ல. இது போன்ற ஓங்கி வந்த இரட்டை கோபுரங்களை வெடிக்க செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு தேவைப்படும் என்று பார்த்திருப்பீர்கள். அதான் 3700 கிலோ வெடியானது பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஸோ 9,500 மேற்பட்ட சார்ஜிங் துளைகள் வந்து அந்த கட்டிடங்களுக்குள் துளையிடப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து அது வெடிப்பதற்காக டெட்டனேட்டர்களும் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சொன்னது போல 9,500 துளைகள்லையும் வந்து ஒவ்வொரு துளையிலையும் வந்து 250 கிராம் முதல் 1 கிலோ வரை வெடிபொருட்களுடைய அளவானது இருக்கும் அளவிற்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த வெடிபொருட்கள் தகர்ப்பானது கிட்டத்தட்ட சொல்லப்படுகின்ற தகவல் என்றால் 55,000 டன் குப்பைகளை விட்டு செல்லும் என்பதுதான் கூறப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக அந்த இரட்டை கோபுரங்களும் இடித்து தரைமட்டமாகும் பொழுது கிட்டத்தட்ட அது ஏற்படக்கூடிய குப்பையானது 55,000 கிட்டத்தட்ட 80,000 டன்களாக இருக்கக்கூடும் என கணிக்கப்படுகின்றது. அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த இந்த இடிபாடுகள் ஏற்பட்ட அந்த கழிவுகள் குப்பைகள். ஸோ அந்த குப்பைகளை அகற்றி அப்புறப்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகும் என மதிப்பிடப்படுகிறது. ஸோ அந்த இடிப்புக்கு பிறகு அப்பகுதியில் உள்ள தூசி அகற்ற அனைத்து ஏற்பாடுகளுமே வந்து செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஏன் இந்த வெடிப்பு முறை ஏன் பயன்படுத்தப்பட்டது என்பதும் பார்க்கப்பட வேண்டிய வந்து இது போன்ற கட்டமைப்புகளை வந்து பாதுகாப்பாக அளிக்க
அடிப்படையாக வந்து மூன்று நுட்பங்கள் தொழில்நுட்பங்கள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது வந்து டைமண்ட் கட்டர் என்று கூறுகின்றார்கள், வைர கட்டர். அப்போ ரெண்டாவது வந்து ரோபோக்களுடைய பயன்பாடு. மூன்றாவதாக இந்த வெடித்து சிதற வைப்பது. இந்த மூன்று ஆப்ஷன்கள் உள்ளன. இந்த மூணுல வந்து எதனை தேர்ந்தெடுப்பது என்பது முக்கியம். செலவு, நேரம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய மூன்று அளவுருக்களின் அடிப்படையில் வந்து இந்த நுட்பமானது தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் வந்து அந்த டைமண்ட் கட்டர் அப்படின்ற ஒரு முறையை சொல்றாங்க. அந்த முறைப்படி பார்க்கப்போ இரட்டை கோபுரங்களை வந்து பாதுகாப்பாக இடிக்க அந்த டைமண்ட் கட்டர் அப்படின்ற அந்த முறைப்படி இந்த இரட்டை கோபுரங்களை பாதுகாப்பாக இடிப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக எடுக்கும் என்று கூறப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய விலை வந்து இந்த இப்படி வெடி வைத்து தகர்க்கப்பட்டதல்லவா, அதனை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கும் அந்த டைமண்ட் கட்டர் முறைப்படி இது ஒருவேளை இந்த கட்டடம் அளிக்கப்பட்டிருந்தால் அது வந்து விலை வந்து 5 மடங்கு அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அந்த அந்த டைமண்ட் கட்டர் முறைப்படி கிரேனை பயன்படுத்தி மேலிருந்து கீழாக ஒவ்வொரு நெடுவரிசை, சுவர் மற்றும் பீம் ஆகியவற்றை மெதுவாக வெட்ட வேண்டும். அது அதனால்தான் அது வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக ஆகும் என்று கூறப்படுகின்றது. அதுபோல ரோபோட்டிக்ஸை பயன்படுத்துகிற போது இந்த நுட்பம் அது வந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் முதல் 2 ஆண்டுகள் வரை ஆகலாம் இந்த கட்டத்தை, இந்த இரட்டை கோபுரங்களை எடுத்து முடிப்பதற்கு. ரோபோட்டிக்ஸ் முறையை பயன்படுத்துவதாக இருந்தால் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேல் வந்து அதாவது 2 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்று கூறப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் அது வந்து அதிக சத்தத்தையும் ஏற்படுத்தும் என்றும் அருகில் வசிப்பவர்களுக்கு தொந்தரவாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. அதே போல இந்த ரோபோட்டிக்ஸ் முறைப்படி அதனை இந்த கோபுரங்கள் அழிக்கப்பட்டால் அந்த வைர டைமண்ட் கட்டர் நுட்பத்தை விட விலை வந்து குறைவாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வெடிவைத்து தவறுபடை விட அதிகமாக இருக்கும் என கருதப்படுகிறது. அந்த இதனோட அந்த ரோபோட்டிக்ஸ் முறையை பயன்படுத்தப்பட்டிருந்தால் இந்த கட்டிடங்களை, இந்த கோபுரங்களை அழிப்பதற்கு ரோபோட்டிக்ஸ் முறை பயன்படுத்தப்பட்டிருந்தால் இந்த இது கூறப்படுகின்றது. சோ உச்ச நீதிமன்றம் வந்து என்னன்னா இரட்டை கோபுரங்களையும் வந்து மிக குறுகிய காலத்தில் இடித்து தள்ள வேண்டும் என்றுதான் உச்ச நீதிமன்றமானது உத்தரவிட்டது. நான் ஏற்கனவே சொல்லது போல மே மாதமே இது இடித்து தள்ளப்பட வேண்டும் என்றுதான் உச்ச நீதிமன்றம் தேதி நிர்ணயித்திருந்தது. ஆனால் அது இடித்து தள்ளப்படவில்லை. சோ உச்ச நீதிமன்றம் வந்து மிக குறுகிய காலத்தில் இடிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்த காரணமாக இந்த அனைத்து விதத்திலும் இந்த வெடி வைத்து தகர்ப்பதுதான் சாத்தியமான ஒன்று. அதுதான் மிக மிக குறுகிய, நாம் பார்த்தது போல 9 வினாடிகளுக்குள் இடிந்து தரைமட்ட கட்டங்கள் இடிந்து தரைமட்டமாகிவிட்டது. ஸோ அதன்படி பார்க்கும்போது மிக விரைவான காலகட்டத்தில் இதனை முடிக்க வேண்டும் என்றால், இந்த விதியை மீறி கட்டப்பட்ட இந்த கோபுரங்களை அழித்து முடிக்க வேண்டும் என்றால் ஸோ அதுக்கு வந்து இந்த வெடி வைத்து தகர்த்தப்படுவதுதான் அனைத்து ரீதியாகவும் சாத்தியமானது என்றும் கருதப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த கட்டிடங்களானது தற்பொழுது வெடிவைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இதற்கு வந்து பட்டன் மட்டும்தான் தற்பொழுது, அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்கனவே முடிக்கப்பட்டுவிட்டது. நாம் சொன்னது போல அதுபோல வெடிபொருட்கள் வந்து பொருத்தப்பட்டு அனைத்து நடவடிக்கைகளுமே ஏற்கனவே முடிக்கப்பட்டுவிட்டது. தற்பொழுது இந்த 2:30 மணிக்கு அவர்கள் ஏற்கனவே அறிவித்தபடி அந்த பட்டன் மட்டும், பொத்தான் மட்டும்தான் அழுத்தப்பட்டது. அழுத்தப்பட்டு உடனடியாக கட்டிடங்களானது இழந்தது. இதற்காக சேத்தன் தத்தா என்பவர் தான் வந்து அந்த வெடிவைத்து தவிர்க்கும் பணியை வந்து தொடங்க அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் வந்து ஹரியானாவின் கிசார் பகுதியை சேர்ந்தவர். கட்டிடம் இருக்கும் பணிகள் வந்து ஈடுபட்டுள்ள அந்த நிறுவனத்தை நடத்தி வரக்கூடியதான் அந்த தத்தா. இந்த கட்டிடத்தை இடிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடியவர் தான் அந்த தத்தா. ஜூலை மாதமே வந்து இந்த எடிஃபைஸ் இன்ஜினியரிங் அந்த நிறுவனமானது, அதாவது இந்த இரட்டை கோபுரங்களை தற்பொழுது இடித்து தள்ள நிறுவனம் அல்லவா, அதுதான் அந்த எடிஃபைஸ் இன்ஜினியரிங் என வரக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனம் தான் அவரை வந்து அணுகியது, அந்த கட்டிடம் இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவரை அணுகியது. ஸோ அதன் மூலமாக ஜூலை மாதம் அணுகப்பட்டு கடந்த 10 நாட்களாகவே மிகவும் கவனமாக இந்த இரட்டை கோபுரங்களில் வெடிபொருட்களானது ஏற்றப்பட்டிருந்தது. அந்த இதனை இந்த பட்டனை இன்று அழைத்தியவர் வந்து ஏற்கனவே என்ன கூறியிருந்தார் என்றால், அவர் வந்து 2002 முதலே இந்த தொழில் இருக்கிறதா சொல்லியிருந்தார். அனல் மின் நிலையங்கள், சுரங்கங்கள் மற்றும் பிற கட்டமைப்புகளை வந்து இடிக்கிற பணியை வந்து அவர் செய்திருக்கதா கூறியிருக்கார். இந்த இரட்டை கோபுரங்களை இடிப்பதற்கு அந்த பட்டனை அழுத்தினார் அல்லவா, அவர் வந்து சொன்ன தகவல்கள் தான் இது ஏற்கனவே. இதுபோன்ற அனல் மின் நிலையங்கள், சுரங்கங்கள் போன்ற கட்டிடங்கள் இருந்திருக்கிறார். ஆனால் வெடி வைத்து தவிர்க்கும் முதல் குடியிருப்பு கட்டிடம் இது என்று அவர் கூறியிருந்தார்.
இதனை இந்த பட்டனை அழுத்தும் பொழுது அவர் கிட்டத்தட்ட அந்த அந்த கட்டிடத்திலிருந்து ஒரு 50-70 meters தொலைவில் அவர் நிறுத்தப்படுவார் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் அவர் அந்த இந்த பணியினை தற்போது செய்துவிட்டிருக்க கூடும். இந்திய சட்டத்தின்படி இந்த பட்டனை ஒரு இந்தியர் தான் அழுத்த வேண்டும் அப்படின்றது ஒரு சட்டமா இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இவர் இதனை செய்திருக்கின்றார். ஏனென்றால் ஒரு வெளிநாட்டு நிறுவனமும் இதுவும் இந்த நிறுவனமும் இணைந்துதான் ரெண்டு நிறுவனங்கள் இணைந்துதான் இந்த கட்டிடத்தை இழுத்து தள்ளியிருக்கின்றன. ஸோ அதன் அடிப்படையில் தற்பொழுது பல கிட்டத்தட்ட 2021 உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்கில் உத்தரவிட்டிருந்தது. இந்த இரட்டை கோபுரங்கள் இழுத்து தள்ளப்பட வேண்டும் என கடந்த ஆண்டே உச்ச நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. ஏனென்றால் நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்றால் அது 2005 நாம நீங்க நம்ம குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட ஒரு 17 இந்த இந்த பிரச்சனையானது நீடித்திருக்கின்றது. ஏனென்றால் 2005 அந்த 9 தளங்களுக்கும் ஒரு வணிக வளாகம் மற்றும் ஒரு தோட்டப்பகுதி உள்ளே உட்பட 15 அடுக்குமாடிகளை கொண்ட அந்த அமைப்பிற்கு தான் கட்டமைப்புக்கு தான் அந்த சூப்பர் டெக் அப்படின்ற நிறுவனம் தான் இதனை வந்து இந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டது. அந்த சூப்பர் டெக் நிறுவனத்திற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருந்தது 2005 9 தளங்கள் ஒரு வணிக வளாகம் மற்றும் ஒரு தோட்டப்பகுதி உள்ளிட்டவற்றிற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் விதியை மீறி 2009 வந்து அந்த திட்டமானது மாற்றப்பட்டதாக தான் அதனால்தான் அதுதான் பிரச்சனையாக உருவெடுத்தது.